தன்னுடைய பையன், ஒரே பையன், அடுத்த அரசகுமாரன், தேர் ஓட்டிக்கிட்டு திருவாரூர் வீதியில் போகிறான். ஒரு பச்சை கண்ணுக்குட்டி, தெரிஞ்ச கதை தானம்மா உங்களுக்கு, துள்ளி குதிச்சுட்டு ஓடியாந்து தேர் கால் மேலே மோதுது, அடிபட்டு செத்து போயிடுது. மாடு வந்து ராஜாவுடைய அரண்மனை வாசலில் பூம்புகாரில் நின்று கொம்பால் மணி அடிக்குது. ராஜாகிட்ட இன்ஃபர்மேஷன் சரியாக போய் சேராதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன வச்சுருக்கானுவோ, ஆராய்ச்சி மணி. மணி அடித்தா மக்களுக்கு ஏதோ தீங்குன்னு ராஜா இறங்கி வந்து கேட்பான். ராஜாவுடைய கவனத்தை கவரத்துக்கு அந்த காலத்தில் மணி இருந்திருக்குது. அப்படி அடித்தது வந்தான். என்னன்னு கேட்டால் அமைச்சர்கள் நடந்ததை சொன்னேன். நம்ம அரசகுமாரர் தேரில் போனார், அடிபட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அது ஒன்றும் இல்லை, மாடு அடிபடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது எதில் இருக்குது? பெரிய புராணத்தில். பெரிய புராணம் என்ன நூல்? சைவ நூல், பன்னிரு திருமுறைகளில் ஒரு நூல். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கிற நீதி இல்லையா? பழமொழியில் இருந்த நீதி, வேற ஒரு நூலில் இருந்த நீதி, சிலப்பதிகாரத்தில் இருந்த நீதி, சிலப்பதிகாரத்தில் இருந்த நீதி சொல்லிட்டு வரேன். இப்போ இருக்கிறது சைவ நீதிக்கு வர்றேன். இப்போ அடித்ததும் ராஜா அமைச்சர்லாம் சொன்னால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பொண்ணால் செத்துப்போன கண்ணூட்டி மாதிரி ஒரு கண்ணூட்டியை செஞ்சு அதை பிராமணர்களில் ஒரு அஞ்சு பேருக்கு தானம் கொடுத்துட்டோம்னா சரியாக போச்சு. ராஜா கழுக்குன்னு சிரித்தான். ஏன் ராஜா சிரிக்கிறீங்கன்னு கேட்டான். சரிதானே, அதான பிராயச்சித்தம். ராஜா சொன்னால், இந்த பசுமாடு தன்னுடைய கண்ணூட்டியை இழந்துட்டு வந்து அழுது நீதி கேட்குது, நீங்கள் கண்ணுக்குட்டியை தங்கத்தில் செஞ்சு பிராமணர்களுக்கு கொடுத்துட்டா அது முடிஞ்சு போயிடும்ங்கிறீங்க. இது என் மகனுக்கு வருகிற பாவத்தை தீர்ப்பதற்குரிய பிராயச்சித்தமே தவிர, புரியுது இல்லை, பிராயச்சித்தமே தவிர அந்த பசுமாட்டின் துயரத்திற்கு இது எப்படி தீர்வாகும்? சரிதானே, பசுமாடு இப்போ துயரத்தோடு வந்து நிற்கிது, அதுக்கு என்ன செய்யறது ராஜா? அப்படி தான் பழக்கம்னா, போடா முட்டாளே, இந்த அந்த மாடு தன் கன்றை இழந்து துன்புறுகிறது, அதே துன்பத்தை என் மகனை இழந்து நான் துன்புறுத்தால் தான் அந்த துன்பத்திற்கு நான் நீதி வழங்கியவன் ஆவேன்னு மகனை தன்னுடைய தேர்க்காலில் இட்டு தானே கொன்றானே, அவன்தான் சைவ நீதிக்கு உரியவனாகியவன் என்று உலக நீதியை விட சிற்றுயிர்களுக்கும் நீதி வழங்குகிற தன்மை எதற்கு உண்டு? சைவத்தினுடைய நீதிக்கு உண்டு. மனிதனுக்கு மனிதன் நீதி வழங்குவது சாதாரண உலக நீதி, சின்ன சிற்றுயிர்களுக்கு கூட நீதி வழங்கினான். ஒரு கன்றுக்காக ஒரு மைந்தன் தன் குலத்திற்கு உள்ளான் என்று உணரான் சேக்கிடார். தர்மம் தன் வழி செல்கை கடனின்று தன்னுடைய மகனினுடைய மார்பகத்தின் மேல் அந்த உர ஆழியானது ஏற தேர் உருந்தான். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான் சேக்கிடார் கேள்வி கேட்கிறார். அப்ப தெய்வ நீதி சமயம் என்ன சொல்லுதுன்னா, நீதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, நம் கண்ணெதிரிலே இருப்பதாகிய சின்ன உயிர்களுக்கு கூட. நம்ம கோயில்களில் பாருங்க, மயில் முருகப்பெருமானுக்கு, சின்னோண்டு மூஞ்சூர் விநாயகப்பெருமானுக்கு, கருடன் சிவபெருமான் திருமாலுக்கு, இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் போட்டு நம்ம சாமியோடு சேர்த்து வச்சுருக்காங்களே எதுக்குன்னா, சாமிக்கு வேண்டியதுன்னாது இதை விட்டு வைப்பானோ நம்ம பாவி ஓங்கிறதுக்காக தான், அதுக்கு துன்பம் தராமல் இருக்கிறதுக்காக விலங்குகளை எல்லாம் அதோடு கொண்டு வந்து சேர்த்தான். இது வீட்டில் ஒரு சின்ன எறும்பு வரும், அதை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்காதீங்க தண்ணி தெளிமா, அதுக்கு பேர் பிள்ளையார் எறும்புன்னு பேர் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையார் எறும்புனா அடிக்க மாட்டாங்க. அப்படின்னா பிள்ளையாரோடு சேர்த்ததுனாலையாவது ஒரு 1000 எறும்பு உயிர் பிழைக்கும்னா, எவ்வளோ பெரிய உயர்ந்த ஜீவகாருண்யம் மிக்க சமயம் நம்முடைய தாய் சமயமாக்கிய சைவம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த நீதி சைவ நீதி. இப்ப சைவ நீதி போனா போதுமா? மேன்மைகள் சைவ நீதினு ஒரு வார்த்தை வச்சிருக்காரு, அது என்ன? மதுரையில் இருக்கிற தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு தன்னுடைய பெண்டாட்டியையும் அண்மையில பிறந்த குழந்தையும் அழைச்சிக்கிட்டு திருப்பத்தூர்லேருந்து போறான் ஒரு பிராமணன். இது திருவிளையாடல் புராணத்தில் வர்றது. இந்த கதைக்கு என்ன பேர் தெரியுமா? பழிக்கு அஞ்சிய படலம்னு பேர். என்ன பேருங்க? பழிக்கு அஞ்சிய படலம். நம்ம விருத்தாஜலம் இருக்குல்ல கடலூர் மாவட்டத்தில், தெரியுமில்ல? அதுலேருந்து சேலம் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்குது, குளஞ்சியப்பர் கோயில்னு பேர். அதனுடைய வரலாற்றை 25 வருஷத்துக்கு முன்னே நான் எழுதுனா புத்தகம் எல்லாரும் கொடுத்தா, அது 11 பதிப்புகள் இது வரைக்கும் வெளிவந்திருக்கு. அங்கே இருக்கிற முருகன் நீதிமான்,
யாராவது உங்களை வஞ்சித்து ஏமாற்றிட்டான், அல்ல ஒரு வீட்டு பொருளை ஒரு திருட்டு போயிட்டுது, ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டுது, ஏதாவது உங்களை வந்தித்து விட்டார்கள், பங்காளிகள் ஏமாற்றி விட்டார்கள், நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்கலன்னா கோர்ட்டில் பிராது கட்டுற மாதிரி ஒரு சீட்டில் எழுதி கொண்டு போய் முருகன் தாழ்மலர வைத்து அங்கே ஒரு முனீஸ்வரருக்கு முன்னாடி வேல் நடப்பட்டிருக்கும், அதில் கொண்டு வந்து கட்டிட்டீங்கன்னா மூணு நாள் அல்லது மூணு வாரம் அல்லது மூன்று மாதத்திற்குள் அதற்குரிய தீர்ப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கிறது. இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. ஒரே நாளில் கிடைப்பாருங்க, ஒரே நாளில் கிடைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறாரு. நான் கண்ணா பெரிய பெரிய டிஎஸ்பிக்கள் பெரிய பெரிய காவல்துறைக்காரர்கள் எல்லாம் கூட என்ன செஞ்சுருக்காங்கன்னா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராதிருக்கிற வழக்குகளை முருகனிடம் போய் அவர்கள் சீட்டு கட்டி அதை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதிமான் இறைவன். இந்த பிராமணன் அழைச்சிக்கிட்டு போற பாதையில் நடக்க முடியல இந்த பொண்ணால. ஒரு மரத்தடியில் அவளை படுக்க வச்சதும் தண்ணி வேணும்னா கை குழந்தையோட மரத்தடியில் படுக்க வச்சுட்டு இவன் புறப்பட்டு போய் தண்ணி தேடிட்டு போகிறான். மரத்தில் எவனோ முந்தி போட்ட அம்பு ஒன்று துத்திக்கிட்டு இருக்கு. அது அடித்த காற்றுல அசைஞ்சு அந்த அம்பு மரத்துலேருந்து கீழே வந்து குழந்தையை அணைச்சிக்கிட்டு படுத்திருந்த பிராமண பெண்ணினுடைய மார்பகத்தில் குத்த அது விஷம் கலந்த அம்புங்கிற காரணத்தினால குத்தின உடனேயே அவள் நஞ்சு ஏறி செத்துப்போனால் குழந்தை அலற பிராமண பெண் மார்பிலே அம்பு பாய்ந்து திகைத்து செத்து கிடக்க தண்ணீர் கொண்டு வந்தவன் பதறி போய் இங்கேயும் அங்கேயுமா தேடுறப்போ அப்புறானியா அப்போதான் வேட்டையாடுறதுக்காக ஒருத்தன் புதுசாக அம்பையும் அம்ப வேலை இதையும் தன்னுடைய இதையும் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அம்பரா துணியை எடுத்துக்கிட்டு வர்றவனை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு என் மனைவியை ஏன் கொன்றாயின்னு இவன் கேட்க அவன் நான் இப்போ தான் வர்றேன் அந்த அம்பு ஏன் அம்பே இல்லை பாருங்க நான் எதுக்கு இவளை கொல்லணும் நான் என்ன வேட்டையே தொடங்கலைன்னு சொல்ல ஊர் கூட எல்லாரும் சேர்ந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு இவன் தான் இவளை கொண்டுட்டான்னு சொல்ல அப்படியே அவனை அழைச்சிக்கிட்டு ராஜா கிட்ட பாண்டிய நாட்டுக்கு போகிறான். பாண்டியன் போனதும் பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்கு செல்லிட்டு இந்த வேடனை சிறையில் போட்டுவிட்டு பிராமணனை தான் பாதுகாப்பில் வச்சு இரு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான், அவனையும் அவன் அதையே சொல்கிறான், நான் இன்னும் அவள் கொல்லவே இல்லை, அவளுக்கு எனக்கும் பக்கு கிடையாது, யாருன்னே தெரியாது, இவன் தான் கொண்டு இருப்பான், வேற யாரும் கொல்லலை. அவன் அவன் சந்தேகத்தை சுற்றுப்புற சூழ்நிலை சொல்கிறான். இப்போ ராஜாவுக்கு சந்தேகம் கஷ்டமாக போயிட்டு, என் நாட்டில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்து என் குடிமக்கள் என்னிடம் வந்து கேட்கிற போது அவர்களுக்கு உரிய நீதியை வழங்குகிற ஆற்றல் எனக்கு இல்லைன்னா நான் உயிர் வாழ்வதற்கு தகுதி உடையவன் இல்லை. நீதியில் உயிர் வச்சிருக்கிற ராஜாக்கள் சைவ நீதி இது. அவன் சொக்கநாத பெருமான் திருவடிகளிலே அன்புடையவன் திருவிளையாடல் புராணத்தில் இந்த கதை வருது. ராத்திரியோட ராத்திரியா போய் சொக்கநாதன் காலில் விழுந்து அழுதான், இப்படி ஒரு வழக்கு வந்திருக்கு பெருமானே, அதை தீர்த்து வைக்கிற ஆற்றல் எனக்கு இல்லை, அவன் அதை சொல்லுகிறான் இவன் இதை சொல்லுகிறான், நான் எது சொன்னாலும் அது நீதிக்கு புறம்பானதாக முடியும், நான் தற்கொலை செய்து கொள்ளுகிறேன், இல்லை என்றால் நீ எனக்கு இந்த தீர்ப்புக்கு வழி சொல். சொக்கநாதன் நினைத்தானாம், என் கீழ் நேர்மையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாண்டியன் ஒருவன் நீதி தவறினான் என்று ஒரு பழி வந்தால் அந்த பழி அவனுக்கல்ல அவனை பராமரிக்கிற இறைவனாகிய எனக்கு வந்த பழின்னு இறைவன் கருதினான். அப்போ நேர்மையாளர்களுக்கு ஒரு களங்கம் வந்தால் அந்த களங்கத்தை துடைக்க வேண்டுவது என்னுடைய கணக்கு என்று இறைவன் கருதுவாங்கிறத முதல்ல நீங்க தீர்மானிக்கணும். முடியாத நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் எங்க போட்டணும் அந்த வழக்க, இறைவன் தாழ்மலர்களை போட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. வந்தான் இறைவன் அசரீரியா சொன்னான், நாளை காலை ஊர்புறத்தில் நடைபெறுகிற திருமணம் ஒன்று இருக்கிறது, அந்த திருமணத்திற்கு மாறு இடத்தில் பிராமணனை அழைத்து கொண்டு போங்கள், இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உனக்கு புரியும்னா காலையில் எழுந்து அவனை அழைச்சிக்கிட்டு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட மதுரையினுடைய புறநகரில் இருக்கிற ஒரு கிராமத்து திருமணத்துக்கு போய் உட்காந்துருக்குறாங்க. மாப்பிள்ளை அழகாக அலங்காரம் பண்ணி உட்காந்துருக்குறான், பொண்ணு இன்னும் வரல. இந்த ராஜாவும் அந்த பிராமணனும் உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கிறான். அவன் ரெண்டு பேரும் யம தூதர்கள், புராணக்கதை தான் ஆனால் நீதி சொல்லுது. அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறான், இவ்வளவு அழகாக மன்மதன் மாதிரி இந்த மேலே உட்கார்ந்துருக்கான், இவனுடைய உயிரை இன்னைக்கு பறிக்கணும்னு நம்ம எஜமான் யமதர்மர் புத்திரவு போட்டிருக்காரு, இவனை எப்படி இவன் உயிரை நம்ம பறிக்கிறதுன்னு ஒருத்தன் கேட்க இவங்க ரெண்டு பேரும் காது கொடுத்து கேட்குறான். இன்னொருத்தன் சொல்கிறான், அது என்னடா பெரிய பிரமாதம், 10 நாளைக்கு முந்தைய அந்த பிராமணியனுடைய உயிரை பறிக்கிறதுக்கு மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த அம்பை காற்றுல அசைச்சு கொண்டமில்ல, அது மாதிரி இவனை கொண்டுட்டு போனா போகுது அப்படின்னா தூக்கி வாரி போட்டது ராஜாவுக்கும் பிராமணனுக்கும்.